ஹாய் இன்றைக்கி நம்ம ஈஸியாக சிம்பிளாக டேஸ்டியா என்னடா இவன் எல்லா ரெசிபிக்குமே இதையே சொல்றாளேன்னு பார்க்குறீங்களா நிஜமாலுமே இன்றைக்கி ஈஸியாக சிம்பிளாக டேஸ்டியா அதுவும் எல்லோருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு கத்திரிக்காய் ஃப்ரை பண்ண போகிறோம் வாங்க எப்படின்னு பார்க்கலாம் நான் இந்த மாதிரி சின்ன சைஸ் கத்திரிக்காய் தான் எடுத்திருக்கேன் அது இந்த மாதிரி இதே ஷேப்பில் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப பெருசாகவும் வேண்டாம் ரொம்ப மெல்லிசாகவும் வேண்டாம் இந்த சைஸ் கரெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் ரொம்ப அதிகமாக வேணுங்கிறது இந்த ரெசிபிக்கு கிடையாது ரெண்டு டேபிள் ஸ்பூன் போதும் எண்ணெய் காஞ்சதும் நம்ம பொடி பொடியாக வெட்டி வச்சிருக்கோம் இல்லையா கத்திரிக்காய் அதை இதில் சேர்த்துக்கலாம் அதை சேர்த்துட்டு இன்னைக்கு நான் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் இதில் சேர்த்துக்கிறேன் ரொம்ப காராமல் வேணும்னா உங்களுக்கு ஒன்றரை டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம் எனக்கு ஒரு டீஸ்பூனே அளவாக இருக்கும் அது கூட கொஞ்சமாக கரம் மசாலா எனக்கு வந்து கரம் மசாலா ஃப்ளேவர் இந்த ரெசிபிக்கு பிடிக்காது ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே இதில் வந்து கரம் மசாலா போட்டால் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் நான் இதில் கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாமே போட்டுட்டு நம்ம மிக்ஸ் விடலாம் இந்த மசாலாவே போதும் இதை எண்ணெயில் படுற மாதிரி நல்லா கலந்து எல்லா கத்திரிக்காயிலையும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் அப்படியே இந்த எண்ணெயிலையும் இந்த மசாலாவிலையுமே இந்த கத்திரிக்காய் நல்லா வேகட்டும் பாருங்க கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு ரொம்ப சாஃப்ட் ஆயிடுச்சு இதுக்கு மேலே ரொம்ப கிளறனம்னா சாஃப்டான கத்திரிக்காய் சட்னி ஆயிடும் சோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா இதை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவேன் எல்லா பக்கமும் கீழே படுற மாதிரி கொஞ்சம் பரப்பி விட்டுருவேன் ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு நான் வந்து கிளறி விடுவேன் இந்த மாதிரி நான் ரிப்பீட்டடாக பண்ணிகிட்ருப்பேன் எதுக்குன்னா இதுக்கு அந்த கத்திரிக்காவுக்கு வந்து ஒரு அவுட்ரு கிறிஸ்பி கோட்டிங் கொடுக்கறக்கு தான் ஸோ இந்த மாதிரி நான் ஒரு மூணு நாலு நிமிஷம் விட்டு விட்டு கிளறுவேன் ஸோ இதனால் ஆகும்னா கத்திரிக்காய் வெளியே கொஞ்சம் இருக்கும் உள்ளே வந்து சாஃப்டாக வந்து போயிருக்கும் பட் கருகை விட்டுறாதீங்க கருகனா ரெசிபி வந்து அதாவது முக்கியமாக அந்த கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் கசப்பு கொடுக்க ஆரம்பிச்சிரும் ஓகே அவ்வளோதான் போதும் பாருங்கள் உங்களுக்கு வேணால் நான் ஒரு கத்திரிக்காய் பீஸ் எடுத்து காமிக்கிறேன் தெரியுதா உங்களுக்கு கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்குது பட் வந்து தீயலை கருகலை ஓகே போதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி தனி எடுத்து வச்சிடலாம் அவ்வளோதாங்க நிஜமாகவே ஈஸியாக சிம்பிளாக இருந்துச்சா பட் டேஸ்டியாக இருந்துச்சா இல்லையான்னு நீங்கள் செஞ்சு பார்த்தா தான் தெரியும் ஆனால் கண்டிப்பாக டேஸ்டியாக இருக்குங்க ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் வெரி ஈஸி டேஸ்டி சிம்பிள் பிரிஞ்சால் ஃப்ரை ஃப்ரம் யுவர் ஆச்சிஸ் ஹோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்